hey. வணக்கம் நண்பர்களே, இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்போஷரான ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்னாப்சீட் மொபைல் எடிட்டிங் அப்ளிகேஷனை வச்சு எப்படி எடிட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் காட்டுறேன். ஃபோட்டோட லுக்கு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்போஷர் ஆன ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து இந்த லுக்ஸாக வந்து திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியான லுக் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை டியூன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அதே இதுதான் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து இந்த ஓவர் எக்ஸ்போஷர் வந்து கரெக்ட் பண்ண முடியும். நான் வந்து பாப் இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒவ்வொன்றா வச்சு பார்க்குறேன், அப்போ தான் வந்து எனக்கு இது கரெக்டாக வருங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லுக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோவை கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியும். செலக்டிவ் டூல் யூஸ் பண்ணி ஓவர் எக்ஸ்போஷர் ஆன இடத்த மட்டும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, அதை வந்து பிரைட்னஸ் ஓவராக இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ திரும்பவும் அந்த இமேஜை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிறேன். இப்போ மெனு போயிட்டு அந்த கர்வ் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எக்ஸ்போஷர்லேருந்து கலர் எல்லாமே வந்து நீங்கள் டியூன் பண்ணலாம். பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் இதில் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும்.
இப்போ லென்ஸ் பிளர் அந்த டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் க்ளீனாக வச்சுட்டு மற்ற இருக்க மற்ற சர்ஃபேஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பிளர் பண்ணி காட்டலாம். இது வந்து உங்கள் இமேஜை வந்து எது போர்ட்ரேட் மோடுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். இப்போ எக்ஸ்பேண்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணுறேன். அது எதுக்காகனா என்னோடய பிக்சருக்கு வந்து கொஞ்சம் பார்டர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக பார்டர் கிடையாது, ஆனால் இது வந்து பார்க்க ஒரு பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.